டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சும்மா கடைக்கு போய் ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்கினா அதில் நம்ம தேடுற முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்? இது ஹெர்பல் ப்ராடக்டா? நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கணும், இமீடியட்டாக எஃபெக்ட் இருக்கணும், ஆனால் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஹெர்பல் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்டாக இருக்கணும். இதுதானே நம்மளோட ரெக்குயர்மெண்ட், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில். இப்படித்தான் இவங்களும் ஷாப்பிங் போன போது சம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்க போய் ஏதோ ஒரு புது ஹெர்பல் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சேல்ஸ்மேன் சொல்லவே, அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே கெமிக்கல்ஸ் நேமாக இருந்துதான். ஆனால் முன்னாடி பார்த்தா நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் அப்படின்னு போட்டிருந்தது. இது அந்த கப்பலுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. பிரித்திஷ் ஆஷர் மற்றும் அவரோட மனைவி மேகா ஆஷர், இவங்களை பற்றி தான் இப்போ சொன்னோம். ஒரு பியூரா ஹெர்பல் பிளான்ட் பேஸ்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் பெருசாக இல்லை, அதில் ஒரு வைட் கேப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் நிறைய ரிசர்ச் எல்லாம் செஞ்சு வைட் ப்ராடக்ட் வெரைட்டிஸ் ஜூசி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் தயாரிச்சிட்ருக்கிற பெருமை இவங்கள தான் சேரும். மார்க்கெட்டில் பேபி ப்ராடக்ட்ஸில் ஆரம்பித்து எல்லா காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயும் ஆர்கானிக் அப்படின்னு போடுறாங்களே தவிர கெமிக்கல்ஸை அவ்வளோ யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு உதாரணத்துக்கு பேபி ப்ராடக்ட்ஸ் வித் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆலோவீரா அப்படின்னு போடுறாங்க, ஆனால் அதில் ஆலோவீரா தவிர வேறு எத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தான் பார்க்குறோமே. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அதுக்கு ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கை நமக்கு எப்போதுமே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கு. எந்த ஒரு சாதனைகளையும் யாருமே ஈஸியாக பண்ண முடியறதில்ல. நிறைய கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வெற்றியாளர்கள் அதை சாதிக்கிறாங்க. பிரித்திஷ் ஆஷர் அதுக்கு விதிவிலக்கே இல்லை. லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு பெட்ரோலியம் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருந்தார். சீக்கிரமே அப்பாவை இழந்த அவருக்கு கம்பெனியில் ஏகப்பட்ட கடன். இந்த நிலைமையிலேருந்து கம்பெனியை வெளியில் கொண்டு வரத்துக்கு பார்ட்னர்ஸும் கிடைக்கல, பெருசாக ஃபண்ட்ஸும் கிடைக்கல. பேங்க்கு கடனை அடைக்கிறதுக்கு மிஷினரிஸ்லாம் விற்று கம்பெனியை மூடியாச்சு. பார்க்க போனால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு நிலை, வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயம் அது. தன்னோட கெஸ்ட் ஹவுஸ் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் விற்று பேங்க் லோனை செட்டில் பண்ணினாங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா படித்து அவங்களையே திருமணம் செஞ்சுக்கிட்ட மேகா தான் இப்போது பிரெட் ஏர்னர் ஆஃப் த ஃபேமிலி. நடக்கிற வெட்டிங்ஸ்லாம் போய் மெஹந்தி போடுற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மேகா ஆஷர் டிசைன் அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன புட்டிக்கை ஆரம்பித்தாங்க. இந்த நிலைமையில் என்ன செய்யலாம், எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனாலுமே தொடர்ந்து சிக்கல் மேலே சிக்கல். எப்படி இந்த நிலைமையிலேருந்து மீண்டு வந்து மீண்டும் ஒரு புது தொழிலை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க அப்படிங்கிற கதையை பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களுடன் பிஸ்னஸ் கதையில் இணைந்திருங்கள். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.